வெல்கம் டு நகரத்தார் கைமணம் இன்றைக்கி சிக்கன் குழம்பு செட்டிநாடு சிக்கன் குழம்பு கோழி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் அரை கிலோ கோழியை நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு மஞ்சளும் உப்பும் போட்டு நல்லா பெரட்டி வைக்கணும் கழுவுனதுக்கப்புறம் நல்லா கோழியை தண்ணியை இறுத்துட்டு வச்சுக்கணும் இல்லை ஒரு இதில் போட்டு தண்ணி வடிகை கட்டுறதில் போட்டு வச்சுருங்க தண்ணி பூரா இறங்கிரும் அதுக்கப்புறம் இந்த நல்லா புழிஞ்சிட்டு இந்த கோழியை உப்பு மஞ்சளும் போட்டு நல்லா பெசரி வச்சுக்கணும் அதுலேயும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிட்டு வரும் பாருங்கள் அதை தனியாக எடுத்து வச்சிடணும் இப்போது ஒரு வெங்காயம் தக்காளி தேங்காய் மிளகா மல்லி தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு சோம்பு சீரகம் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கருகப்பில் வாங்க ஒன்று ஒன்றா வதக்கி ட்ரை இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் அரைக்கலாம் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பேனில் ஃபஸ்ட்டு சீரகம் சேர்த்துக்கிறேன் சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சோம்பு சேர்க்குறோம் ஒரு ஸ்பூன் சோம்புக்கப்புறம் மிளகு அப்புறம் கொஞ்சம் ஒரு பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் வாசனைக்குள்ளது இப்போ மல்லி அதையும் இது கூட வதக்கிட்டு மிளகா இப்போ இதை நல்லா வறுபட்டதுக்கப்புறம் தேங்காய் சேர்க்கணும் இப்போ இது ஃப்ரெஷ்ஷாக அரைக்கி வறுத்து அரைக்கிறதுனால இந்த குழம்பு வந்து நல்லா வாசமாக இருக்கும் பாருங்கள் இப்போ கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கிறேன் ரொம்ப தேங்காய் சேர்த்துடக்கூடாது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்தாலும் போட்டுக்கங்க இல்லாட்டி கொஞ்சமாக ஒரு இன்ச்சு இஞ்சியும் ஒரு நாலு பல் பூண்டும் சேர்த்துக்கலாம் நான் அரைச்சது இருந்ததுனால அரைச்சதே போட்டுக்கிட்டேன் அப்போதைக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிங்கன்னா இன்னும் நல்லா மனமாக இருக்கும் இப்போது கரம் மசாலா ஒரு ஸ்பூன் இதை வந்து தனியாக அரைச்சி வச்சுக்கணும் இப்போ ஒரு அதே பேனில் கொஞ்சமாக கருகப்பில் போட்டுட்டு வெங்காயத்தை பெரிய வெங்காயம் பெருசு பெருசாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்குறதுனாலும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூட இப்போது தக்காளி போகிறோம் ஒரு பழுத்த தக்காளியும் இது கூட கட் பண்ணி அதுவும் கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன் அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இது நல்லா திக்காக வரும் இந்த குழம்பு சப்பாத்திக்கெலாம் நல்லாயிருக்கும் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த அரைச்சி வச்சதை இதில் போட்டு அதையும் ஒரு வதக்கு வதக்கிட்டு நல்லா உப்பு மஞ்சளில் ஊர்ன இந்த கோழியையும் இது கூட நம்ம சேர்க்குறோம் இப்போ நல்லா வந்து இந்த மசாலா இது வந்து கோட் ஆகணும் அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஊற்றணும் அப்போ தான் இந்த கோழி வந்து அது சாரும் அது வரைக்கும் நம்ம நல்லா பிரட்டி விட்டுக்கணும் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது கழுவிட்டதுக்கப்புறம் கோழியை நல்லா தண்ணியை இருத்துடணும் இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் மசாலா ஐட்டம் வந்து நல்லா வருபட்டுருக்கணும் ஃப்ரெஷ் மசாலா நம்ம அரைக்கிறதுனால நல்லா கம்ம கம்மான்ட்டு இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் உப்பு போட்டுட்டு அளவான தண்ணி ஊற்றி பாருங்கள் அந்த நல்லா மேரினேட் பண்ணது நல்லா எண்ணெய் கக்கி வருது பாருங்கள் அப்போ தான் உள்ளே வந்து கோழி சாரும் உப்பு காரம்லாம் அதுக்குள்ளே இறங்கியிருக்கும் இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இதே நல்லா ஒரு தடவை நல்லா விரட்டி விட்டுட்டு அப்புறம் அளவான தண்ணி விட்டு ரெண்டு விசிலுக்கு நம்ம போட்டு எடுக்கணும் அடியில் பிடிச்சிடக்கூடாது அட் அட் சேம் டைம் நீங்கள் தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது மண் சட்டியில் வைக்கும்போது இன்னும் நல்லா ருசியாக இருக்கும் இப்போ பாருங்கள் குவிக்காக பண்ணுறதுக்காக நம்ம குக்கரில் வைக்கிறோம் ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க இப்போது ரெண்டு விசிலுக்கு விட்டுட்டேன் பாருங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றலை அளவாக தான் ஊற்றிருக்கேன் கோழி குழம்பு இப்படி வச்சா தான் நல்லாயிருக்கும் பாருங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூடான சாதத்துக்கு கோழி குழம்பும் ஆனியன் ட்ரை வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்